வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் மூலிகை இந்த வார்த்தையை கேட்டாலே அது கிராமத்தில் காட்டில் மலையோரத்தில் தான் கிடைக்கும் சிட்டிக்குள்ளே எங்கே கிடைக்க போகுது இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ஏகப்பட்ட மூலிகை செடி நமக்கு தெரியாமையே எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் நம்ம வீட்டை சுற்றி இல்லைனா ரோட்டோரத்தில் வளர்ந்துட்டு இருக்குது கீழாநெல்லி குப்பமேனி துத்தி நித்திய கல்யாணி இந்த மாதிரி மூலிகை செடி நிறைய இடங்களில் இருக்கு இந்த நித்திய கல்யாணி பார்த்திங்கன்னா அழகுக்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் ஆனால் இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும் சுகர் கேன்சருக்கு இதோட சிறந்த மருந்து உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது இதோட சிறப்பு மருத்துவ குணங்களை பற்றி நாங்கள் அடுத்த வாரத்தில் ஒரு வீடியோ போடுறோம் அடுத்தது கீழாநெல்லி குப்பமேனி இந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம காலில் மிதிப்படக்கூடிய செடிகளாக தான் இருக்குது அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூலிகை செடி மனை பூண்டு இது ரோட்டோரத்தில் வளரக்கூடிய செடி இந்த செடியை நீங்கள் ரோட்டோரத்தில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இந்த செடியை நீங்கள் கண்டிப்பாக மாட்டீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இலை பார்த்திங்கன்னா அறுவாள் மாதிரி இருக்கும் ஆனால் குத்தாது இந்த இலையோட வடிவத்தை வச்சு தான் இதற்கு அரிவாள்மனை மனை பூண்டுன்னு பெயர் வந்துச்சு சரி இப்போ இதோட மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலு செடியை பிடுங்கி வெயிலில் காய வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா இது வெயிலில் காயட்டும் இதோட வேறு தண்டு இலை எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை பவுட்ரு பண்ணிக்கோங்க வேறு தண்டையும் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்ச அந்த பவுடரை ஒரு டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியிலருந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது ரெண்டு சுண்டைக்காய் அளவு எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து சாப்பிடுங்க அதே மாதிரி சாயந்தரமும் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க இதை குடித்த அடுத்த அரை மணி நேரத்துக்கு நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது இது பதினஞ்சு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சோர்வு நீங்கும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் குணமாகும் ஆண்மை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும் விந்து நீர்த்து போதல் விந்து தானே வெளியேறுவது விரைவாக விந்து வெளியேறுவது தன்மை போன்ற பிரச்சனைகளுக்கு பதினைந்து நாளையிலேயே நல்ல வித்தியாசம் தெரியும் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் எவ்வளோ அதிகமாக இருந்தாலுமே பதினைந்து நாளையிலேயே கட்டுக்குள் வரும் முக்கியமாக உடல் பலம் பெறும் உடல் இரும்பு போல் ஆகும் கை கால் வலி உடல் சோர்வு மூட்டு வலி உடல் வலி இந்த மாதிரி உடலில் வரும் எந்த வழியாக இருந்தாலுமே அதற்கு உடனே நிவாரணம் கிடைக்கும் இதோடு இன்னொரு முக்கியமான மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும் சிறுநீர் அடிக்கடி வெளியேறுவது சிறுநீர் அடக்க முடியாமை சிறுநீரக பாதையில் ஏற்படும் தொற்று இந்த மாதிரி சிறுநீரகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஒரு வாரத்திலேயே குணமாக்கும் இருதயம் பலப்படும் இருதய தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும் உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது உடல் பலம் இல்லாமல் இருக்குது என்னதான் சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கவே மாட்டிக்குதுன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இது அருமையான மூலிகை அது மட்டும் இல்லை உடலில் எந்த இடத்துல அடிபட்டு ரத்தம் நிற்காமல் வந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த இலையை நல்லா கையிலையே கசக்கி அந்த சாற்றோட அந்த இலையை வச்சு அந்த காயத்தில் கட்டினா ரத்தம் உடனே நின்றும் ஸோ இதை பற்றி நம்ம ஒரே வரியில சொல்லணுன்னா நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இது சரி செய்யும் இதை நீங்கள் எவ்வளோ நாள் வேணும்னாலும் குடிச்சிட்டு வரலாம் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்